தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து குடிமராமத்து பணிகளை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். அதிமுகவின் தன் அலுவலர்களால் தேனி மாவட்டத்தில் உள்ள 12 குளங்களை 1 கோடி ரூபாய் மதிப்பில் குளங்களை தூர்வாரும் பணிகள் துவங்க உள்ளதால் அதன் முதற்கட்டமாக பெரியகுளம் அருகே கெங்குவார்பட்டியில் உள்ள மத்துவார் குளத்தில் தூர்வாரும் பணிகளை தமிழக துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். இந்த துவக்க விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார், தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்லதேவ் பல்தேவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிகளில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோர்கள் ஆரணி அடுத்து தச்சூர் பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் தனிமைப்படுத்தி தங்க வைத்து வருகின்றனர். அதில் நேற்று நோய் தொற்று குணமடைந்த 7 நபர்கள் முகாமில் இருந்து தங்கள் வீட்டிற்கு உடைமைகளை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் நோக்கில் நண்பர்களுடன் ஒருவருக்கொருவரின தோளில் கட்டிப்பிடித்தவாறு நண்பர்கள் சென்றனர். அப்போது கூட்டத்தில் ஒருவர் 15 நாட்களில் தனிமையில் கூட்டமாக தங்கியவர்களில் நண்பர்களாக பழகினர். அனைவரும் குணமடைந்த வீட்டிற்கு சென்றபோது அதிலிருந்து ஒருவர் தற்காலிகமாக வாய்ந்த இடத்தை மறக்க முடியாத நிலையில் கூட்டத்தில் இருந்து பிரிந்து ஓடி சென்று தங்கியிருந்த கட்டிடத்தின் தூணை பிடித்தவாறு வீடியோ பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதிகளில் எத்தனை வாழை மரங்கள் அதிக அளவில் குலைத்தலையுள்ள நிலைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏத்தன் வாழை விவசாயம் அதிகமாக செய்யப்பட்டு வருகிறது. தக்கலை, வில்லுக்குறி, வெள்ளிச்சந்தை, தலக்குளம் போன்ற பகுதிகளில் ஏத்தன் வாழை விளைச்சல் அமோகமாக உள்ளதாகவும், ஆனால் கொரோனா வைரசின் தாக்கத்தால் வெளிநாடுகளுக்கு விமான சேவை முற்றிலும் தடைபட்டுள்ளதால் ஏத்தன் வாழை குலைகளை ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே இருந்த தடுப்பு சுவர் பலத்த காற்று காரணமாக இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 5 பேர் படுகாயமடைந்தனர். லால்குடி எதிரே தனியார் வணிக வளாகம் மாடி கட்டிடம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்ற போது வணிக வளாக கட்டிட முன்பகுதி இடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கட்டிடத்தின் மாடி மேல் பகுதியில் உள்ள தடுப்பு சுவர் ஹாலோ பிளாக் கல்லில் தரமற்ற முறைகளில் கட்டப்பட்டுள்ளது. தற்போது ஆடி மாதத்தில் கடுமையான காற்று வீசியதில் மாடி மேல் கட்டிய தடுப்பு சுவர் முற்றிலுமாக இடிந்து தரையில் விழுந்தது. இந்த விபத்தில் லால்குடி ஆங்கரை மலையபுரம் கிராமத்தைச் சேர்ந்த எபினேசர், சஞ்சீவ் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். இதேபோல இந்த வழியாக சென்ற +2 மாணவி நிஷாந்தினி மற்றும் அவரது தாய் உள்ளிட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து கட்டிட உரிமையாளர் மீது லால்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை சீரமைக்காத அதிகாரிகளின் அலட்சியத்தால் 50,000 சொந்த செலவில் கிடங்கு அமைத்துக் கொடுத்த விவசாயிகள் வேறு வழி இல்லாததால் வீதிகளில் நெல்லை கொட்டி காத்து கிடப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்த 4 முதியவர்கள் உட்பட 7 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். கோவை வீரகேளன பகுதியைச் சேர்ந்த 75 வயது மதிக்கத்தக்க முதியவர் கொரோனா தொற்றினால் கடந்த 3ஆம் தேதி கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோல உக்கட பகுதியைச் சேர்ந்த முதியவரும் கொரோனா தொற்றினால் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உக்கட பகுதியைச் சேர்ந்த 89 வயது முதியவரும் உயிரிழந்தார். இதனால் ஒரே நாள் 4 முதியவர்கள் உட்பட 7 பேர் கோவையில் கொரோனாவால் உயிரிழந்தனர். மயிலாடுதுறையில் கொரோனா தொற்று ஏற்பட்டதை மறைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டதால் GRT தங்க நகை கடைக்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மயிலாடுதுறை பட்டமங்கல தெருவில் பிரபல GRT தங்க நகைக்கடை இயங்கி வருகிறது. அதில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்துள்ளது. காசாளர் ஒருவரை கொரோனா பரிசோதனைக்கு அனுப்பாமல் அறையில் தங்க வைத்துள்ளனர். ஒரு ஊழியர்
கொரோனா தொற்றால் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதை கேள்விப்பட்ட மயிலாடுதுறை நகராட்சி ஊழியர்கள் சென்று கேட்டதற்கு முறையான பதில் கூறவில்லை. உடனடியாக காசாலரை இரவோடு இரவாக திருத்துறைப்பூண்டிக்கு பைக் மூலம் அனுப்பி வைத்து விட்டனர். கடுமையான காய்ச்சல் இருந்ததால் அவரை திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் இன்று காலை நாகப்பட்டினம் தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கொரோனா தொற்று சோதனை செய்யப்பட்டுள்ளது. ஊழியர்கள் இரண்டு பேர் எங்கே என்று கேட்டதற்கு நகராட்சி அதிகாரிகளிடம் சரியான பதில் கூறவில்லை. உடனடியாக கடையை பூட்டிவிட்டு ஊழியர்களுக்கு பரிசோதனை செய்து முடிவுக்கு வந்த பிறகுதான் கடையை திறக்க வேண்டும் என்று நகராட்சி கேட்டுக்கொண்டதன் பெயரில் கடையை மூடி 50 மேற்பட்ட ஊழியர்களுக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த அதிரடி நடவடிக்கையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.